அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தேதி 31/8/2020. இன்றைய கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். இன்றைய திதி திரையோதசி. தமிழ் ஆண்டு சார்வரி மாதம் ஆவணி 15. இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா 31/4 அப்படின்றது ராகுவோட ஆதிக்கம். 7 என்ற கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா கேதுவோட ஆதிக்கம். இப்போ ராகு கேது கிடையான இணைந்த பலனை வந்து இன்றைக்கி எதிர்பார்க்க முடியும். கிழமை வந்து திங்கட்கிழமை, சந்திரனோட கிழமை, திருவோணம் சந்திரனோட நட்சத்திரம். அப்போது ராகு கேதுக்குள்ள இருக்கிற கால சர்ப்ப யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உருவாகும். இன்றைய கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன், சிம்ம லக்னத்தில் தான் இந்த ஆவணி மாதம் உதயமாகுது, தனுசில் குரு கேது, மகரத்தில் சனி. இப்போது இந்த கிரகங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மேஷராசி நேயர்களுக்கு, நீங்கள் ரொம்ப நாளாக வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க, வேலை நிமித்தமாக எதுவும் நடக்கலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரும். ரிஷபராசி நேயர்களுக்கு, நீண்ட தூர பிரயாணம், தர்ம காரியங்களில் ஈடுபடலாம்னு நினச்சிட்ருக்கீங்க, உயர்கல்வி படிக்க முடியாதவர்கள் உயர்கல்விக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், தந்தையார் உறவு சீராக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு அலைச்சல், சங்கடம், மனக்கசப்பு, அவமானம் போன்றவை ஏற்படலாம். அதனால் நீங்கள் நிதானமாக சுதாரித்து இன்று நாளை வந்து கழிக்க வேண்டும். கடகராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும், வர்த்தகம் முன்னேறும், வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் செய்த முயற்சிகள் பலன் கிட்டும். சிம்மராசி நேயர்களுக்கு எதிரிகள், பகைவர்கள், நோய் போன்றவற்றால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க, அதனால் சுதாரித்து நிதானமாக எதிலையும் வந்து செயல்படுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு கேளிக்கையில் நாட்டம் உருவாகும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கு நீங்கள் கழிப்பீங்க. துலா ராசி நேயர்களுக்கு வருமானம் இல்லையே அப்படின்ற நிலை போய் வருமானம் வரும், வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கான வாய்ப்பு கூடி வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சகோதர வழி உறவு சீராக இருக்கும், குறுகிய தூர பிரயாணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, எல்லாமே சுமூகமாக தான் நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருந்த வருமான பிரச்சனை தீரும், வருமானம் அதிகப்படும், வெளிவட்டார தொடர்பு நன்றாக இருக்கும், உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களுக்கு நிறைய டென்ஷனில் இருக்கீங்க, டென்ஷனை வந்து குறைச்சிக்கோங்க, அலைச்சல் வந்து குறைச்சிட்டு தேவையான அலைச்சலை வந்து மேற்கொள்ளுங்க, உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு அதிக அலைச்சல், எப்போதும் அலைச்சல் போன்றவற்றால் உங்கள் உடல் நலன் பாதிக்கப்படலாம், சுதாரித்து நிதானமாக செயல்பட்டு உங்கள் நலனை பேணி காணுங்கள். மீனராசி நேயர்களுக்கு தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் கைகூடும், உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.